அப்பவே இதுல வந்து புலிகளுடைய மறைகரங்கள் அதுல தொழிற்படுகுது என்றது வந்து தெளிவா தெரிஞ்சது. அது மிகவும் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு அங்க ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை புலிகளோட ஒன்றாக போட்டு குழப்பி ஒரு புலி ஆதரவு தளம் ஒன்றை ஏற்படுத்துறதுக்குரிய ஒரு முயற்சி நடந்தது. அந்த ஊடகங்களுக்கு கூடவும் முக்கியமாக இணையங்களுக்கு கூடவும் அத்தகைய ஒரு பிரமை ஏற்படுத்தப்பட்டது. அது இலங்கையிலையும் வந்தது. அப்ப என்னன்னு சொல்லிக்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களின் யதார்த்த உணர்வுகளுக்கும் அந்த உருவாக்கப்பட்ட பிரமைகளுக்கும் இடையில பாரிய இடைவெளிகள் இருந்தது. அது திகைக்க வைக்கிறது மாதிரி, ஆச்சரியப்பட வைக்கிறது மாதிரி அந்த மாதிரியான விஷயம் போயிச்சுது. இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னா, புலிகளுடைய நிலைப்பாடுகளை ஆதரித்த கட்சிகள் எத்தகைய பின்னடைவை சந்திச்சிருக்குது என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அதுல வந்து அதுல முக்கியமாக பாடாளி மக்கள் கட்சி, மர்ம கட்சி, திரும்ப திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் அடைந்த பின்னடைவுகளை நாங்கள் குறிப்பிட முடியும். வந்து அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, மக்கள் வந்து ஒரு தீவிரவாதத்தை, ஒரு வன்முறையை அங்க உள்ள மக்கள் எப்பையும் அது ஏற்றுக்கொள்வது இல்லை. மற்றது அதுல இந்தியா முழுவதுமே தேர்தலை பாத்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளை அவர்கள் எடுக்கல. வந்து மிக நிதானமாகத்தான் நடந்தது. பரவலா இந்தியா முழுவதிலும் அது ஒரே தன்மையா இருந்திருக்கு. அதுல தமிழ்நாட்டிலும் பண்ண அந்த விஷயத்துல வந்து எங்களுக்கு தெரியும், தேர்தல் காலத்துல உண்மையா இந்தியாவின் பாரதத்தின் பிரதமர் வந்து சொல்லி இருந்தது வந்து ஐக்கிய இலங்கைக்குள்ள வந்து தமிழர்களுக்கு ஒரு சமஸ்தி முறையிலான தீர்வை பற்றி சொல்லியிருந்தது. இந்து பத்திரிகையில வெளிவந்திருந்தது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில ஐக்கிய இலங்கைக்குள்ள ஒரு தீர்வு தமிழர்களுடைய பிரச்சனைக்கு முன்வைக்கப்படும் என்று சொல்லி சோனியா காந்தி அவர்கள் சொல்லியிருந்தார். மற்றது ராகுல் காந்தி அவர்கள் கூட இலங்கை தமிழர்களுடைய நலன்கள் கவனிக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருந்தார். கலைஞர்கள் கூட தேர்தல் முடிவுகள் வந்த அன்றைக்கு அதிகாலையில கூட இந்த ஒரு தீர்வு துரிதமாக கொண்டு வரதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். அங்க இருந்த விஷயம் வந்து எப்பவும் வந்து ஒரு அதிதீவிரவாத நிலப்பாட்டை வந்து சாதாரணமான பெருவாரியான மக்கள் அங்க எடுக்கல என்ற விஷயம் வந்து அதுல துலாம்பரமாக தெரிந்தது. என்னன்னு சொன்னா, இங்க இருந்த புலி ஆதரவு ஊடகங்களும் மற்ற தமிழ் ஊடகங்களும் வந்து இலங்கையில் நடக்கிற இந்த கொடூரங்களுக்கு காங்கிரஸ் கட்சி போகப்பட்டது மாதிரியும், சோனியா காந்தி அவர்களை வந்து ஒரு கொடூரமான ஆளாகவும் சித்தரிச்சு எல்லாம் படங்கள் கார்டூன்கள் எல்லாம் வரைஞ்சு எழுதுகிறது. அதுக்கங்கால இந்தியாவின் ஜனநாயகத்தின் அந்த ஜனநாயக யந்திரத்தின் மிக பெரிய ஒரு சக்தி என்றது. அது அதுல அவர் வகித்த பாத்திரம் எத்தகையது என்பதையும் வந்து அந்த 1000 மில்லியன் மக்களை கொண்ட நாடு பண்ணி இருக்கு.